பப்ளிக் டாக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம். பப்ளிக் டாய்லெட்டா? பப்ளிக் டாக்ஸ். பப்ளிக் டாக்ஸ், ஆமாம். அது வந்து ஆரம்பித்து 2-3 வீடு தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பப்ளிக் டாக்ஸில் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்குது. அட்மின் டாக்ஸும் பப்ளிக் டாக்ஸும் என்ன வித்தியாசம்னா, அட்மின் டாக்ஸில் வர கமெண்டில் எடுத்து நாம அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்போம்னா, பப்ளிக் டாக்ஸில் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும். அது அப்படியே அதுக்கு இப்படி செய்கிறது பப்ளிக் டாக்ஸ். இன்றைக்கி பப்ளிக் டாக்ஸில் நிறைய நாராயண் திருப்பதி போட்ட வீடியோவில் மணிக்கு ட்வீட்டில் அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்து போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பப்ளிக் டாக்ஸ். நாளைக்கு அப்புறம் என்ன வரப்பில்ல? ஆமாம், ஆமாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காப்புல இந்த ட்வீட்டில் அப்படின்னாக்கா, இந்த கோயம்புத்தூர் பக்கம் உலக அரசியல் பேசியிருக்காப்புல. இது உலக அரசியல், இதெல்லாம் உள்ளூர் அரசியல் பேசினாலே பெரிய விஷயம். உலக அரசியல் இந்த இந்த தற்கொலை மூட்டத்தில் என்ன தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் முதல்ல. கோயம்புத்தூர் பக்கம் ஒரு அம்மா நடந்து போட்டு இருக்கும் பொழுது செயின் எரிப்பு நடைபெற்று இருக்கு. அதுவும் முன்னாடி பைக்ல ஒரு வாய்ப்பு கார்ல வந்து அதுதான் வந்து ட்வீட்ல போட்டிருக்காங்க பாருங்க. பைக்ல வந்து சென்னை இருந்தவங்க இப்ப கார்ல வந்து சென்னை இருக்காங்க. இதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை அப்படிங்கிறாங்க. எஸ் பாஸ், எஸ் This is திராவிட மாடல் சாதனை. Why not? இருக்க கூடாதா? இதுவரைக்கும் பைக்ல வந்து திருநாவங்க, இன்னைக்கு கார்ல வந்து சென்னை இருக்கிறாங்கனாக்கா அதே வந்து ஒரு முன்னேற்றம் தானே உங்களுக்கு. அப்படின்னு பைக் வாங்கினவங்க நீங்க கார் வாங்கியிருக்காங்க அப்படி நீங்க பாக்கணும். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல நீங்க பாக்கணும். அதனால இதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். முதல் கமெண்டே பாருங்க, அக்யூஸ்டு கண்டிப்பா சங்கியா தான் இருப்பான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காப்ல. என்ன ஒரு கான்பிடன்ட் அவர்களும் இருந்துச்சுனாக்கா உறுதியா சொல்லியிருக்காப்ல. ஆமா, மற்ற கட்சிகள் எத்தனையோ கட்சிகள், 1000 கட்சிகள் இருக்குங்க. நேத்துக்கு முளைச்ச கட்சி கூட இருக்கும், அதன் மீது கூட பார்வை போகாம நேரடியா ஒரு இந்த மைய நீரோட்டமா மைய நீரோட்டத்துல இருக்கக்கூடிய பிஜேபி கண்டிப்பா இது வந்து பிஜேபி கட்சி தான் சங்கியா தான் இருப்பான் அப்படின்னு என்ன கான்பிடன்ட் சொல்லியிருப்பாப்ல. அந்த கான்ஃபிடன்ட் பிஜேபி மக்களுக்குள்ள விதைச்சிருக்கு. ஆமா, அந்த நம்பிக்கையை ஊட்டி இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இவங்க என்ன சொல்றப்பல, கார்லயே வந்து அடிச்சுட்டு போறாங்க. பைக்ல அடிச்சவங்க கார்ல வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. எப்பா பணத்தை வச்சுட்டு அவன் ஃபிளைட் ஏறி போயிட்டான் என்ன? அந்த அந்த பணத்தை வச்சு எத்தனை நகை வாங்கலாம்? இங்க ஒரு ரெண்டு ஊரே வாங்கலாம். ஆனா கார் இல்ல, ஃபிளைட்ல போயிட்டு இருக்கான் அவன் ஆட்டோ போட்டு. இது காருக்கே நீங்க ஆணு வாய புழக்கிறடா நாராயணா அப்படின்னு யாரும் அண்ணனை பார்த்து கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு காசு நடத்துறோம். அப்ப இது கண்டிப்பா அடிச்சவன் சங்கி தான் அப்படின்னு என்ன ஒரு மன உறுதி சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பிஜேபி நல்ல ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கு. தன்னோட கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்கு. கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஏன்னா படப்ப ரவி எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆமா, கல்வெட்டு ரவி படப்ப குணா இப்போ முக்கால்வாசி ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கீங்களா? நேரில் பிஜேபி பேசுறீங்களா? ஆமா, அது ஒன்று. ஒரு நாள் ஏதோ பர்த்டே பார்ட்டி எல்லாம் வந்து கலந்துருக்குறாங்க. நிறைய பிஜேபியோட நிறைய கவுன்சிலர்ஸு புதுசாக சேர்ந்த நிர்வாகிகள்லாம் வந்துருக்குறாங்க. ஏதோ போலீஸ் வண்டி ஒன்று வந்துருக்குது, யாருக்கும் பாதுகாப்புக்கு அவரு பாதுகாப்பு வந்துருக்காங்க. நம்மளதான் பிடிக்க வரணும்னு மொத்த கூட்டமே விளையிட்டாங்களா? அவ்வளோ அக்யூஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க பிரிச்சு பேசக்கூடாது, அக்யூஸ்டு சங்கின்னு பிரிச்சு பேசக்கூடாது. அக்யூஸ்டுனா சங்கி, சங்கின்னு அக்யூஸ்ட். அதான் சொல்ல வரா, பாலியல் ஜல்ஜா பிரச்சனை அப்படின்னாக்கா அது பாஜக, பாஜகனா பாலியல் ஜல்ஜா பிரிச்சு பிரிச்சு பேசினாக்கா அது ரொம்ப தவறான செயல். கண்டிப்பா பாஜக அலுவலகம் சென்றால் இந்த திருடனை கைது செய்து விடலாம். ஒருவேளை அண்ணாமலை சொல்லுவாப்லையோ, அவர் ஏன்னா அந்த காரில் போறாரு? பெரிய பெரிய காரில் போகுது சுட்டு. ஒருவேளை நம்ம இவரு அமரப்பிரசாத் ரெட்டி மடம மலமாடு கார் பத்தாது, இந்த கார் பத்தாது, இதுக்கு வேற வேற யாரா இருக்கும்? நம்ம புறநாய் புள்ளி இலை சுருட்டி புது கார்ல, அது வேற கார்ல, போறாரு வேற எங்க போறாரு? பிஜேபி எதிர்ப்பாளர், பயங்கரமான எதிர்ப்பாளர். எதிர்த்து தள்ளிப்பட்டுதான் மருத்துவமனை பார்ப்பாப்புல. பாஜக அலுவலகம் சென்றால் பிடித்துக்கொள்ளும் போயிடுவீங்க. நேரடியா நீங்க பிஜேபி ஆபீஸ் போயிட்டீங்கன்னாக்க கட்சி எந்த அளவுக்கு பாருங்க, 7 வருஷமா 8 வருஷமா எப்படி உழைச்சிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த நியூஸ் நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல விருதுநகர்ல ரெண்டு பேர் அரசு பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா பிஜேபி வேலை வாங்கி. நீங்க குற்றச்செயல்கள் பேர் என்ன வேணும் இருக்கலாம், யாருன்னு மட்டும் கொஸ்டின் வைக்காதீங்க. முதல்ல பிஜேபி யார், ரெண்டாவது குற்றச்சாட்டு பேர் என்ன குற்றம்னு சொல்லுங்க. அதாவது வேலை வாங்கி தர்றேன், ஒன்றிய அரசுல வேலை வாங்கி தரேன் சொல்லி 9 லட்சம் ஆட்டை போட்டுருக்காங்க. இவனுக்கே வேலை இல்லாம தானே மூவே தெரிஞ்சுட்டு இருக்கான். வேலை சேர்ந்துருக்கிறேன். அந்த வேலை இவன் போய் சேர்ந்துருக்க மாட்டான், இவன் படிச்சான் இருப்பான்.
பாருங்க அதாவது பிஜேபியோட ஆட்சியில வேலை வாய்ப்பு இருக்கு. வரலாற்றை வேடிக்கை பார்ப்பவனுக்கு இடம் கிடையாது, வரலாற்றில் இடம் பிடிப்பவனுக்குதான் வரலாற்றில் வேலை அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அடுத்த கமெண்ட் கொஞ்சம் வித்தியாசமான கமெண்டா இருக்கு சித்தியா. ஐயோ, அதான் அண்ணன் கேக்குறாருனா சரிங்க, இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்றீங்களே, இதை விட அதிகமா மோசமா நீங்க பாஜக பல்லு குத்துற அந்த 17 ஸ்டேட்ல நடக்கவே இல்லையா? 15 ஆயிடுச்சு. ஆமா, குறைஞ்சுக்கிட்டே போகுது நாளுக்கு நாள் வர. அந்த 15-14 சம்பவங்கள் நடக்கலையா? ஒருவேளை நடந்ததாக நான் நிரூபிச்சேனாக்கா, நிரூபிச்சவனுடைய கால்ல நாராயணன் முட்டி போட்டு என்று எல்லோரிடத்திலும் திரும்ப ஊம் 5 வார், ஊம் 5 ஊம் 5 வார் வார். கடைசியா அந்த வணக்கம் போட்டு முடிச்சாரு பாரு, அதான் சிறப்பு தமிழர் பண்பாடு. தமிழர் பண்பாடு, தமிழர் குடி, தமிழ் குடியா இருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அது வார்னா புரியுது, வார்னா போர், போர் இல்லைனாக்க வார் ரூம், வார் ரூம் புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல வித்தியாசமா அதுதான், ஊம் 3 ஊம் 4 அப்புறம் 5 3 அப்புறம் 5 இந்த ஊம்ங்கிறத ஊம் என்ன, ஒருவேளை ஓம்னு சொல்ல வராரோ? ஓம் அப்படின்னா போட்டுருப்பாரு, அப்படின்னா போட்டுருப்பாரு, போட்டுருப்பாரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருந்து வந்திருப்பா. ஓம் இதுவும் வருமா? என்ன இருக்காங்க, இத ஒரு சாந்தி, ஓம் ஓம் சாந்திம்பாங்கல்ல, அப்படி எதுவும் இருக்குமா தெரியல. நமக்கு தெரியல என்ன அது குறியீடா சொல்ல வரான்னு நமக்கு தெரியல. அது ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்ல வராப்லானா. ஆ, என்னப்பா என்ன தங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க, கதைகள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, கட்சியோட விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நல்லா ஊம் போட்டு கேப்பாரு. சூப்பர்ண்ண, நல்லா நீங்க ஊம் போடுறதுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த கமெண்டை பல பேர் போட்டிருக்காங்க சத்யா. என்ன கமாண்டு? அதாவது இல்லைங்க, இவர் உங்க கட்சிக்காரன் தான் இருப்பாரு, நாளைக்கே பாருங்க ஒரு பிஜேபி நிர்வாகி கைதுன்னு வரும் பாருங்க. யோ, என்னையா சும்மா நான் பேசிட்டு எல்லாம் உங்க கட்சிக்காரன் தான் இருப்பான், இப்படி நிறைய கமெண்ட்ஸ் இவர் வந்து இவங்க கட்சிக்காரனா இருப்பாரு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோ களவாண்டு நேரடியாக உங்க கமலாலத்தான் வர்றாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கான்பிடண்டாக போட்டிருக்காப்புல. என்ன அப்படின்னா, அதாவது பிஜேபியில் சேரணுன்னாக்கா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருடனாக இருக்கிறவங்க பிஜேபியில் போய் சேருவாங்க, அப்படி தான் நிறையா இருக்கு. ஆனால் மக்கள் நினைச்சிட்டாங்கனாக்கா, ஓ அப்போ பிஜேபியில் சேரணும்னா இங்கே ஆட்டையை போட்டால் சேர்த்துப்பாங்க போல் இருக்கு, அப்போ தான் நிர்வாக பொறுப்பு கொடுப்பாங்க. வரலாற்றில் இடம் பிடிக்கணும். ஆமாம், ஏன்னா ஆருத்ரா மேட்டர்லாம் போனவனே தலைப்பு செய்தியில் வந்தால் எடுத்துக்கோங்க. ஆமாம், போனவனே மாநில பொறுப்பு இல்லை. சரி, அப்போ இதில் நம்ம பெரிய ஆளாக வரணும்னாக்கா இந்த மாதிரி சம்பவங்கள் செய்யணும், பெருசாக செய்யணும். ஆமாம்,
அப்படின்னு தான் பாரு. கார் எடுத்துட்டு போய் ஆட்டையை போட்டுருக்காங்க. சரி, ஒரு மாதிரி வித்தியாசமா போக்கஸ் பண்ணுவாங்களா எல்லாரும்? ஒண்ணுல பெரிய சின்ன பொருளா இருக்கிற வசி எடுத்து பயில வச்சுக்கலாம். இது பெரிய பொருள் ஆட்டையை போட்டோம்னு வச்சுக்க, கார் தேவைப்படுது எடுத்து உள்ள போடணும்ல, ஒரு இது இருக்குல்ல. கண்டிப்பா அதனால எடுத்து போயிருக்காங்க. அதனால தலைப்பு செயல வந்துருக்காப்ல. அதனால சொல்றாப்ல, நேரடியா பாருங்கன்னா உங்க கமலால தான் வந்துட்டு இருக்காப்ல அப்படின்னு அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாப்ல. அதனால ஊர்ல எங்கேயாவது இந்த மாதிரி நபர்கள் இருந்தீங்கனாக்கா நீங்க யோசிக்காதீங்க, நேரடியாக நீங்க கமலாளத்துக்கு போய் உங்களை உங்களை ஆதரவு தரத்துக்கு எப்பவுமே அந்த கட்சி ரெடியா இருக்கு. இந்த மொத்த பப்ளிக் டாக்ஸுக்கும் மொத்த கமெண்டா அருமையான ஒரு கமெண்ட் போட்டிருக்காப்ல. அதாவது சாணியில முக்கிய அடிச்சிட்டாப்லயா? ஆமா, என்ன சொல்றாப்லன்னா திராவிட ஆட்சியில கண்டிப்பா நடக்குது இல்லைன்னு சொல்ல வரல. நடக்கும் பொழுது அதற்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல, நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, நீங்க ஒரு மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க. அங்க போய் பார்த்தோம்னாக்கா வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் குற்றச்சாட்டு, அவ்வளோ வீராங்கனைகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போராடுறதுக்கு ஆளே இல்லை, நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதை அதுக்காக போராடுறதுக்கு அவங்களே களத்தில் இறங்கி போராட வேண்டியதாக இருக்கு பாதிக்கப்பட்டவங்க. அதுக்கு ஒரு ட்வீட் போட்டுக்கலாமே நாராயண அண்ணே அப்படின்னு அவர் ரொம்ப மரியாதை நிமித்தமாக கேட்குறாப்ல. ரொம்ப செருப்பை சாணியில் முக்கியம் அடிக்கணும் அப்படின்னாக்க செருப்பும் சாணியும் அவசியம் இல்லை, அது இல்லாமல் ஒரு ட்வீட்லேயே அடிக்கலாம், அதுவும் வாயில் கவ்வ கொடுத்து அடிக்கலாம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காப்ல. இது வந்து டெல்லியில் நடந்த இந்த சந்திர மந்திரில் நடந்துகிட்டு இருக்க இந்த வீராங்கனைகளுக்கு மட்டும் இல்லை, இதில் காஷ்மீரில் அந்த பாப்பாவை பாலியல் உறவு செஞ்சு கொலை பண்ணப்பையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, பாதிப்பை ஏற்படுத்திய குற்றம் சாட்டப்பட்டவங்களை வந்து கைது பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க கட்சிக்காரவங்க அப்படின்னு தேசிய கொடி தூக்கிட்டு ஊர்வலம் போனவங்க. அப்படியே அங்கிட்டு போனோம்னா உத்தரப்பிரதேசம், அங்கே ஒரு தலித் சிறுமியை வந்து இதே மாதிரி பாலியல் உள்ளுறவு செஞ்சு கொண்டுட்டாங்க. பாடியை அவங்க வீட்டில் பேரண்ட்ஸுக்கு கொடுக்காமல் எரிச்சு கொண்டுட்டாங்க. சம்மந்தப்பட்ட குற்றவாளியை வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு அங்கேயும் போராட்டம் பண்ணாங்க. இது மாதிரி அவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் பில்கிஸ் பார்லிமெண்ட்லையும். ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த சங்கி கூட்டத்தை, ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டத்தை அவுத்து விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பெண்களை, அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாலியல் உள்ளுறவு செஞ்சு தாராளமாக அவர்களை கொலை செய்யலாம், உங்களை பிஜேபி காப்பாற்றும், நீங்கள் எந்த நடவடிக்கையில் இருந்தாலுமே சரி உங்களே பிஜேபி காப்பாற்றும், குறிப்பாக பாலியல் உள்ளுறவா, அது பெரிய மிகப்பெரிய வீராங்கனை, இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டியவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக பாலியல் உள்ளுறவு செய்யலாம், நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், உங்களை காப்பாற்றுவோம், அமைதியாக இருப்போம், ஆமாம் உங்களே காப்பாற்றுவோம், நீங்கள் பிஜேபி திராவிட மாடலுக்கு மட்டும் நாங்கள் ட்வீட் போடுவோம், ஆமாம் அதுக்கு நாங்கள் சும்மாவே இருப்போம். அதனால அவர் என்ன கேட்குறாங்க, இதெல்லாம் கேள்வி கேட்கறது முதல்ல உனக்கு வக்கு இருக்கா, உனக்கு இதெல்லாம் கேட்கறது முதல்ல நியாயம் இருக்கா அப்படின்னு ஒரு நேரடியாக கேட்குறாப்புல. என்ன நாரா பதில் சொல்லுவியா? அதான் நம்ம ஆளுங்க பழச எதையுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க, சங்கிகள் மாதிரி. அப்படியே இந்த நாக்கு இருக்குல்ல, அப்படியே பிடிச்சி இழுத்து உண்டாது நடு ரோட்டில் வச்சு நல்லா தர 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 தரன்னு தார் ரோட்டில் வச்சு தீத்து விட்டுருவாங்க, நம்ம ஆளுங்க பிரிக்கி விட்ருவாங்க, நசுக்கி விட்ருவாங்க, இந்த ஆட்டுக்கு இது பிடிப்பாங்கல்ல, கசடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சி நசுக்கி விடுற ஒரு கமெண்ட் தான் போட்டிருக்காப்புல. யோ, உங்கள் ஒன்றிய ஆட்சியிலேயே எங்கள் எல்லையில் பாதுகாப்பு மசுறு மாடு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கா, மயிரகடாக இருக்குங்கிறாப்புல அப்படின்னு போட்டு தெளிவாக போட்டுருக்காப்புல. ஒரு மூணு புள்ளி வரை வச்சிருக்காப்புல, கடும் கோவத்தில் வந்துருப்பாவில் போட்டுரு, கெட்ட வார்த்தையில் அதிகமாக வந்திருக்கும் போல மூணு புள்ளியை வச்சுட்டு முடிச்சு விட்ருவோம், அவங்க ஃபில் பண்ணிட்டுன்னு விட்டுருக்காப்புல. நம்மள மாதிரியே மோசமான பயங்கர கோபக்காரங்க, கடும் கோவத்தில் கர்நாடகாவோட நம்மளோட மோசமாக இருப்பாங்க போகுது. கர்நாடகாவில் பார்த்தீங்களா, காரு நெஞ்சில் துப்பி நெஞ்சை புண்ணாக்கி விட்டாங்க, தோடி தோல நாயண்டு திப்பிச்சு குத்தி பிள்ளை குத்தி விட்டு இல்லை. அதாவது இப்போங்க புல்வாமா அட்டாக்னு நமக்கு தெரியும், புல்வாமா அட்டாக் 40 பேருக்கு மேலே எல்லையில் இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. அப்போ எல்லையில் அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களே உங்களால் பாதுகாக்க வக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் ராஜினாமா பண்ணீங்களா? ஆமாம், இன்னொரு நாரா ராஜினாமா பண்ணீங்களா? ட்வீட் எதுவும் போட்டியானே? இன்னொரு மேட்ரு என்ன, அங்கே அந்த அட்டாக் நடக்க போகுது, உலகத்துல ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு அந்த ஆளுநர் வந்து பிரதமர் சொல்றாரு. ஆமா, அப்ப அங்க ஆளுநரா இருந்தவர். அப்ப நம்ம என்ன சொல்றாரு, விடு 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 ஹெலிகாப்டர்லாம் போவாங்க, போய் இறங்குவாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஹெலிகாப்டர் வேண்டாம், தரைமார்க்கமா போங்க அப்படின்னு மறுத்துருக்காங்க. இல்லைங்க, இது ரொம்ப இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரியான ஏரியா, அதனால ஹெலிகாப்டர் தான் இங்கே போய் ஆகணும், இல்லை இல்லை இன்னைக்கு நீங்கள் தரைமார்க்கமாக இருப்பீங்க அப்படின்னு அது மாற்றி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ போகும்போது தான் நடந்திருக்குங்கிற ஒரு தகவல் உண்டு. ஓகே, அப்போ ஆளுநரும் என்ன சொல்கிறா அப்படினாக்கா, முன்னாடியே இது உங்களால் தான் நடந்துச்சுன்னு அப்போவே சொன்னோம்ல, நீங்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்கல, நீங்கள் ஹெலிகாப்டர் தரல, அதனால உங்களால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே மூடிட்டேரு வெளில சொல்லப்படாது, மிரட்டினாதாக அவரே வந்து வெளில சொன்னாப்ல. ஆனால் கர்நாடகாவுக்கு நீங்கள் ஓட் சாதாரண ஓட்டு கேட்கறதுக்கு ஹெலிகாப்டரில் போகிறீங்க, அப்போ 40 எல்லையை காக்கிற இந்த இராணுவ வீரர்கள் அவங்களோட உசுரை காக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் கேட்டா இல்லைன்னு கையை விரிச்சிங்க. இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்டா நீ மூஞ்சி கொண்டு எங்க வச்சுப்பீங்க மிஸ்டர் நாரா? அப்போ இதுக்கு எதுக்கு ட்வீட் போடல? நீ எதுக்கு ட்வீட் போடல? என்ன பண்ணிட்டு இருந்தா? நீ
அப்ப கசக்கி விட வேண்டியதான் பண்றாங்க. சைனாக்காரன் அவன் பாட்டுக்கு உள்ளே இருந்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்து அவன் பாட்டுக்கு சைனா நகர் சைனா தெருன்னு போட்டு ஆதார் கார்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உட்கார வச்சு பேச வந்த டாப்ல அவரு நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறது இல்ல, லோக்கல் பாலிடிக்ஸ் தான். ஒன்லி உள்ளூர்ல உள்ளவங்களை மட்டும்தான் ஊம் போடுறோம். ஆமா, வெளியூர்ல ஊம் போடுறது இல்ல. வெளியூர் சொல்றதெல்லாம் அவர் ஊம் போட மாட்டாரு. உள்ளூர்ல மட்டும்தான் ஊர்ல சொன்னாங்கன்னா ஊம் போட. அடுத்த கமெண்ட்ல அவரு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி எழுப்புறாப்ல. அரசியல் ரொம்ப அரசியலான ஒரு கேள்வி, அது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கேள்வி தான் அவர் வச்சிருக்காப்ல. ஏங்க, நீங்க 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொல்லிக்கிட்டு தானே நீங்க வாக்குறுதி கொடுத்தானோ அதை நம்பி தானே இங்கே உள்ள இளைஞர்கள் பெருவாரியாக உங்களுக்கு ஓட்டு போட்டு தானே நீங்க ஆட்சியில் அமர்ந்தீங்க. அந்த வருஷத்துக்கு 2 கோடி பேருனாக கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகி போச்சா? இப்போ 9, 2, 18 கோடி பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க இருக்கிறவருடைய 18 கோடி பேருடைய வேலைவாய்ப்பை பிடிக்க தானே செஞ்சீங்க. எங்க கொடுக்க செஞ்சீங்க? ரெண்டு பேரும் வேலை கொடுத்துச்சு. அப்பாயிண்டட் ரெண்டு பேரும் வேலை மட்டும் இல்ல, கட்சியில பொறுப்பே கொடுத்தாச்சு. மாவட்ட செயலர் ரெண்டு மாவட்ட செயலர் தெரியுது. ரெண்டு பேர் அண்ணாமலை கெத்தா இருப்பாங்க. ஓகே, நம்ம ரெண்டு மாவட்ட செயலர் திருட்டேன். ரெண்டு பேர் ரெண்டு பேர் அடிச்சாங்க, வேலை கிடைச்சிட்டாங்க. ரெண்டு பேர் கழிச்சுக்கல, 2 கோடி பேர் 2 பேர் கழிச்சுக்க இல்ல. இது வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருமா? அதாவது நம்ம ஜி என்ன பண்ணிருக்காருனாக்கா, வேலை வாய்ப்பை தேடாதே, வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் நம்ம நரேந்திர தாமோதர தாஸ். அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க அவங்க. நம்ம எதுக்கு இன்னொருத்தனே போய் வேலை கேட்டுட்டு மாதம் சம்பளம் கேட்டுட்டு அவங்கள்ட்ட போய் ஐயா 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரிமைண்ட் பண்ணிட்டு தேவையில்லாத வேலை இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம், நாமளே ஒரு வேலையை உருவாக்கிக்கிறோம். எவன்கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியத்தை நம்ம ஜீ நமக்கு ஏற்படுத்தலாம். அவ்வளவுதான், யார்கிட்டயும் கை, அதாவது இப்படி இப்படி எதுனா அது பிச்சை சத்தியா? இப்படி இப்படிதான் நம்ம கை எப்பவுமே இருக்கணும். ஆமா, இப்படி போகக்கூடாது. இந்தியாவுடைய கை என்னைக்குமே போகக்கூடாது. இளைஞருடைய கை இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும். இது இளைஞர்களை வழி நடத்துறாரு. ஆமா, அது எவ்வளவு முக்கியமான விஷயம். இது தவறா நிறைய பேர் நினைச்சுக்கலாம்னாக்கா, வேலை வாய்ப்பு கொடுக்காதனால இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு போயிடுறாங்க. இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தூக்கி பிரைவேட்டை கொடுத்து வேலை வாய்ப்பை காலி பண்ணிட்டாப்ல. இளைஞர்கள்லாம் வேலைக்கு போகாம தவறான வழிக்கு போயிட்டாங்க. அது ரொம்ப தவறான ஒரு பார்வை. இது டிரைவருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அந்த ரெண்டு பேரும் போனவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதன் மூலமா இது ஒரு உண்டு சக்தியா இருக்கும்ல பல பேருக்கு. இல்ல, இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், இதே மூலம் நமக்கு வேலை கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு 5 நிமிஷம் கண்டக்ட் கிடைச்சிருக்கு. நீ ட்வீட் போட்டிய, உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சிருக்கு. இப்ப போலீஸ்காரங்க இருக்காங்களே, கண்டுபிடிக்க போறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவங்க பிஸியா வச்சுக்கலாம். இப்ப இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்களே, யோ இவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கு. கட்சியோட வளர்ச்சி சேர்ந்து இருக்குது. ஆமா, நாட்டினுடைய வளர்ச்சியில தான் கட்சியோட வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு சத்யா. இப்ப நாட்டினோட வளர்ச்சி இவ்வளவு நம்ம பேசணும் இல்லையா, கட்சியோட வளர்ச்சி என்னன்னா, இந்த ரெண்டு பேரும் கட்சி கிடைச்சிருக்காங்க பாருங்க. ஓகே ஓகே, நிர்வாகியாவும் நம்ம கட்சி கிடைச்சிருக்காங்க. இப்ப எவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கு. ஹாட்ஸ் ஆஃப் ஜி, ஹாட்ஸ் ஆஃப், ஹாட்ஸ் ஆஃப். இவ்வளவு பேருக்கு மறைமுகமா வேலை கொடுக்குறாரு இல்லையா? ஆமா, பில்கிஸ் பானு கேஸ். இப்போ அந்த பில்கிஸ் பானு கேஸை விசாரித்த ஜோசப் அப்படிங்கிற அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி. ஆமா, அவர் அவர் வந்து நீதிபதி. ஆமா, உச்சநீதிமன்ற நீதிபதி. நீ என்ன சொன்ன? வக்கீலா? இதான் நீதிபதி. பெரிய வக்கீல். ஆமா, அவர் பெரிய வக்கீல். அவர் வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த 11 பேரை வந்து வெளியிட்டு இருந்தாங்கல்ல, அதற்கு ஒரு காரணம் கேட்டிருந்தாரு. காரணம் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவர் கண்டிச்சிருந்தாரு. காரணம் இருக்கு என்ன? ஐயர் முகம் நல்லவர், அந்த காரணம் புத்ததா? அதுக்குதான் ஒரு காரணம் கேட்டிருந்தாரு. என்ன பண்றாங்க, இவரு வந்து நல்லவரா இருக்காப்ல, இவரு வந்தாங்க நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சீக்கிரம் ரிட்டையர் ஆக போறாப்ல. ஆகிற வரைக்கும் இவரு இவருடைய பார்வைக்கு இந்த கேஸ் போகாம நம்ம தள்ளி போட்டே போனோம்னு சொல்லி போட்டு போனாங்க. அந்த நீதிபதி வந்து திரும்ப என்ன, நீங்க என்கிட்ட கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ தள்ளி தள்ளி போடுறீங்க, ரொம்ப ஓப்பனா தெரியுது, ரொம்ப தவறான செயல், பிஜேபியினுடைய செயல் ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி கொட்டு வைத்துள்ளார். கொட்டு மட்டும் இல்ல, பலாருன்னு அறையும் சேர்த்து விட்டுருக்காப்ல. அப்ப இது என்ன தெரியுதுனாக்கா, அதுதான் ஒரு கேள்வியை கேட்கிறாப்ல. ட்வீட்ல அந்த காடை போட்டு கேட்கிறாப்ல, பார் நாயே அப்படின்னு கேட்டிருக்காப்ல. இது பார்னா உலகம். ஆமா, பா பார்னா உலகம். பார்னா நம்ம வேறதான் நினைச்ச கூடாது, அது வேற உலகம். இது பார், பார் நாயே அப்படின்னாக்கா, நாயேனாக்கா ஒரு நன்றி உள்ள பிராணி நாயங்கிறது. கூட்டு பாலியல் உள்ளுறவு செஞ்சிருக்காங்க. ஒரு 3 நாளான குழந்தை பிறந்து 3 நாளான பச்சோடம்புக்காரி அவங்களையும் பாலியல் கூட்டு பாலியல் உள்ளுறவு செஞ்சிருக்காங்க. 3 வயசு குழந்தைய அப்படியே கண்ணதிர அடிச்சு கொண்டிருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள ஆண்கள் குழந்தைகள் 3 வயசு குழந்தை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டிருக்காங்க கண்ணு முன்னாடி. இப்படியாப்பட்ட வாழவே தகுதி இல்லாத ஜென்மங்கள் ஜந்துக்கள் தான் அந்த 11 பேர். அவங்களே கேஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளூரில் கேஸ் போட்டோம்னாக்கா உள்ளூரில் உள்ள ஜட்ஜஸ்லாம் அங்கே உள்ள ஆட்சிக்கு பயந்துட்டு சரியாக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸ் போட்டு அதை மும்பை கோர்ட்டுக்கு மாற்றி இவங்க இவருக்கு பெரிய பணக்காரலாம் கிடையாது, ரொம்ப ஏழை. அடிப்படையான அன்னைக்கு வேலைக்கு போனால் நீ சாப்பிடலாம் அப்படி அப்படி குடும்பம் தான் அது. அப்போ இல்லை, நீதி வேண்டும், எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் செத்துப்பட்டாங்க, இவங்களால் கொண்டுட்டாங்க இந்த பிடுப்பாவிகள்னு சொல்லிட்டு இந்த ஆர்எஸ் காரங்களை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு மாற்றி
அங்கே பல வருஷமாக போராடி ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க, இவர்கள் குற்றவாளிகள், இவர்களை வந்து உள்ளே போடணும், ஆயுள் தண்டனை கைதி, அவங்களாம் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ உள்ளே அனுப்பும் பொழுது தான் பல சமூக ஆர்வலர்கள் குரல் எழுப்புறாங்க, அவங்க செஞ்ச செயலுங்கிறது ஒரு காட்டு மிராண்டித்தனம், ஏதோ கோபத்தில் ஒரு கொலை நடந்துருச்சானாக்கா இல்லை, திட்டமிட்டு ஒரு 11 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, திட்டமிட்டு கத்தி கொடுவாள் இதெல்லாம் கொண்டு போய் சுற்றி நின்றுட்டு அந்த பெண்களை வந்து கூட்டு பாலியல் உள்ளவர்கள் செஞ்சு குழந்தைகளை கொன்று, அந்த பெண்களை கொன்று, அந்த வீட்டில் உள்ள ஆண்களை கத்தியால் வெட்டுறது, குத்துறது, குத்தி கிழிச்சு வயிற்றுல ஒரு குழந்தை எடுக்கிறது, இந்த செயல்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இவர்கள் காட்டு மிராண்டிகள், வான தகுதியற்றவர்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காவது நீங்கள் மரண தண்டனை கேட்டால் கொடுப்பாங்க, நீங்கள் கேளுங்க, மரண தண்டனை கேளுங்க. ஏன் மரண தண்டனை கொடுப்பாங்கன்னா, அந்த அந்த தீர்ப்பு வருவதற்கு சற்று முன்னாடி தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த டெல்லியில் நிர்பயா வழக்குக்கு தீர்ப்பு வருது, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதை அதை மேற்கோள் காட்டி இதற்கும் வாங்கலாம், இப்போ தான் கொடுத்துருக்காங்க, உடனடியாக ஒரு 3 பேருக்காக தூக்கு தண்டனை வாங்கினா தான் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும், இந்த கும்பல் அதிகரிச்சுக்கிட்டு வருது. இது என்ன ஜென்மம்னு சொல்லுவீங்க? ஆமாம், விலங்கு கூட கிடையாது, அவங்க இவங்க விலங்குலையும் நம்ம சேர்த்து வகைப்படுத்துறதுதான் தெரியல. அதனால இவங்க எல்லாம் வாட தகுதி கட்டுறவர்கள் ஒரு 3 பேருக்காக தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அப்போ தான் இந்த காட்டுமிராண்டு கும்பலுக்கு ஒரு பாடம் புகட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பில்கிஸ் பானுங்கிற தாய் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நான் வந்து உயிருக்கு உயிர், பலிக்கு பலி, எங்கள் பக்கம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, அதுக்காக இந்த கொலை பண்ணவங்களை வந்து கொன்னே ஆகணும் அப்படின்னு நான் இன்றைக்கு நான் என்னுடைய நோக்கம் அது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கம்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் வந்து அன்பு மட்டும் தான் போதிக்கிறோம், நாங்கள் நான் அதை கேட்கவே இல்லை, தான் செஞ்சது தவறுன்னு அவங்க உணர்ந்துட்டா போதுங்க ஏங்குறாங்க அவங்க. ஓகே, அதுக்காக அவங்க உள்ளே இருக்கிற வகையில் அவங்க உணர்றதுக்கு தான் நான் உள்ளே வைக்கணும்னு சொல்கிறேன் தவிர, அவங்களை கொல்ல வேண்டும் என்பது இன்னும் நோக்கமாக இல்லைங்கிறாங்க. இப்போ என்னன்னு சொல்லுவோம் அவங்கள, இப்ப அந்த 11 பேரும் உணரவே இல்லை, ஒரு வருஷம் 365 நாள் அவங்க ஜெயில இருந்தாங்கன்னாக்கா 150 நாள் உள்ள இருக்காங்க, பாக்கி 150 நாள் உள்ள இருக்காங்க. இப்படி அவங்க இருந்த வருடங்கள்ல பாதி நாட்கள் வெளில பாதி நாட்கள் உள்ள லீவு அது இதுன்ட்டு அந்த அரசு பிஜேபி அரசு வந்து முழு சலுகை அவங்களுக்கு கொடுக்குது. வெளியில எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி முழுக்க முழுக்க உள்ள உல்லாசமா சுதந்திரமா இருந்திருக்காங்க. இப்ப திரும்ப வெளியில வந்து அதே கட்சிக்கு ஓட்டு கட்டு போறாங்க, அவங்கள ஆரத்தை எடுத்து லட்டு இனிப்புலாம் கொடுத்து கொண்டாடுறாங்க. அவங்க வெளியில வந்தது இப்படியாப்பட்டவங்களை ஏன் வெளியில விட்டீங்க? தேர் பிராமின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, மிகவும் நல்லவர்கள். அதனால நாங்க அவங்களை வெளியில வர்றோம், அந்த தண்டனையை இது பண்ணிட்டு நாங்க வெளியில வர்றோம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சொன்னிச்சு, ஒன்றிய அரசு தான் சொன்னிச்சு, எம்எல்ஏ சொன்னாப்பா. ஆமா, அந்த ஒன்றிய அரசு இவங்களும் அதான் சொன்னாங்க, அவங்களை வெளியில விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஜோசப் கிட்ட தான் அது வருது. அப்ப அவர் தான் கேட்கல, இதற்கான சரியான காரணத்தை நீங்கள் கவர்மெண்ட் எனக்கு சொல்லணும், எப்படி வெளியில விட்டீங்க அவங்களை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதைத்தான் வாய்தா 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 வாய்தான்னு இவரு வரைக்கும் வாய்தா 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 வாய்தான்னு அதைத்தான் கேட்கிறாரு. அப்போ என்கிட்ட இது வரக்கூடாது, வேற யார்கிட்டாவது போகணும்னு நீங்க திட்டமிட்டு இதை பண்றீங்க, அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறாப்ல. அதை தான் எடுத்து போட்டு பாடுறான் நாயே, உலகத்தின் மீது நன்றி உள்ள விசுவாசம் உள்ளவர், நன்றி உள்ளவரே, உலகத்தின் மீது நன்றி உள்ள நமது நாராயணன் திருப்பதி அவர்களே, இதெல்லாம் அவங்க கண்ணில் படாதா, அவங்களை பார்வையில படாதா அப்படின்னு ரொம்ப நியாயமா அன்பா அண்ணங்கிட்ட. இவரும் மிகவும் நல்லவர். ஆமா, இவரும் இவர் அவரு, அதனால அவர் மிகவும் நல்லவர் இல்ல, அதனால அந்த கேள்வி வைக்கிறாப்ல. அதனால இந்த பப்ளிக் டாக்ஸ்ல இதோட இந்த கமெண்ட்ஸ் மக்கள் ரொம்ப மோசமா, ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. கமெண்ட்ல படிச்சோம்னாக நாமளே மறந்த சில விஷயங்கள அவங்களே ஒண்ணா ஞாபகப்படுத்துவோம், ஐயா ஐயா இதை தொட்டுங்க, மறந்துட்டீங்க தொட்டுங்க அப்படின்னு. நீங்க கமெண்ட்ஸ் வாசிச்சாலே போ, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்களை அந்த நேர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நாராயண திருப்பதிகள் மாதிரி பல ட்வீட்டுகளை போட்டு கண்டம் கொடுக்குமாறு, ஏன்னா இப்போ எச்சராஜ் அவரை விட்டாப்ல அரசியலேருந்து நிரந்தர ஓய்வு போட்டாப்ல. அந்த இடத்த நீங்க தான் இனிமே ஃபில் பண்ணலாம். ஆமா, சொல்லிட்டாப்ல. ஆமா, அவர் என்னைக்கு அரசு இருந்தாலும் ஏதாவது மண்டல் மாதிரி வளர்கிட்டு இருக்கோம், பைத்தியம் வளர்கிட்டு, சரி சீமான் மாதிரி வளர்கிட்டு இருப்பாப்ல. அதனால அந்த வேலையை இனிமேல் நாராயண திருப்பதிகள் கையில் எடுத்து எங்களோட அட்மின் டாக்ஸ் அடுத்த 200 எபிசோடுக்கு செல்றதுக்கு, அப்புறம் பப்ளிக் டாக்ஸ் ஆரம்பிச்சு இப்போ தான் 3 நாள் போயிட்டு இருக்கோம், அதையும் 100 இடத்துக்கு தள்ளுமாறு அண்ணன்ட்ட நாங்கள் வேண்டுகோளாக நம்ம வைக்கிறோம். அண்ணன் வந்து எனக்கா நல்லா ஊம்போடுவார், அதனால அண்ணன்ட்ட நம்ம அதை கேட்டுக்கிறோம்.